நம்ம குழந்தையா இருக்கிறப்போ நம்ம கிட்ட ஒரு விளையாட்டு பொருள் கிடைச்சதுன்னா அதை கொஞ்ச நேரம் விளையாடி பார்த்துட்டு அப்புறமா அதுக்குள்ள என்ன இருக்கு என்னெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டியில அதெல்லாம் ஓபன் பண்ணி பிரிச்சு திரும்ப மாட்ட முடியாம அந்த பொருளை வந்து உபயோகப்படுத்த முடியாமே போட்டுருவோம். அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு இருக்கோம்னு சொல்லலாம். ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. அதாவது யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, இன்னும் நிறையா வகையில் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஆனால் நம்மளில் பல பேர் அதை கற்றுக்கிட்டு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத விட அதை உள்ள பிரித்து என்ன இருக்குது, இது எப்படி நடக்குது, வைப்ரேஷன்னா என்ன, எனர்ஜினா என்ன, சூப்பர் கான்சியஸ்னா என்ன, சப்கான்சியஸ்னா என்ன, இந்த ஆல்ஃபா தேட்டா பேட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம டூ மச் ஆஃப் கியூரியாசிட்டியில் அது உள்ள ப்ரோப் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அது நம்ம பயிற்சிகளுக்கு சரியானது அல்ல. இப்போ அதிகப்படியாக தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம பயிற்சிகள் இன்னும் வந்து நம்பிக்கையோடு செய்யலாம்ல, அதனால தான் நான் தேடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கான்டினேட்டிங் தாட் இருக்கும், ஏன் நிறைய கற்றுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு செய்யலாம், இந்த பயிற்சிகளை வந்து புரிஞ்சு செய்யலாம் அப்படிமோ. பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இந்த படிக்கிற நேரத்தை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையோட வெற்றிக்கு பயன்படுத்தலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு எதுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட புக்ஸ் அவ்வளோ தேவை? எவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறதுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் செலவு பண்ணுறீங்க? நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய தொழிலோ நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயமோ வேறு எதுவாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஈர்ப்பு விதியில் அதிகப்படியாக நேரத்தை செலவு பண்ணுறீங்க. பயிற்சியை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 15-20 நிமிஷத்துக்கு மேலே செய்யாதீங்க, மிஞ்சி போனால் இதுக்கு 3/4 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் இதை படிக்கிறதுலேயே நேரத்தை செலவு பண்ணுறதா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அதாவது 2 இயர்ஸ் ஆயும் யாருக்கெல்லாம் வந்து பெருசாக முன்னேற்றம் தெரியல, மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 90 பேர் பக்கம் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் தனியாக லேபிள் பண்ணி என்னதான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தனியாக லேபிள் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணிருந்தேன். இதில் 2 வருஷமாக பார்க்குறேன் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன முயற்சி பண்ணீங்கன்னு கேட்டால், நான் வந்து ஈர்ப்பு விதி பற்றி பார்த்தேன், 369 பற்றி பார்த்தேன், நான் வந்து ஸ்லீப் மெடிடேஷன் பற்றி பார்த்தேன் அப்படின்னு இதெல்லாம் நான் மேக்ஸிமம் விஷயங்கள் சொல்லவே இல்லை. இன்னொன்று என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இடத்துல கற்றுக்கிறது இல்லை, நீங்கள் ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லா சேனல்ஸ் எல்லா புக்ஸ்லையும் இங்கே ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்க. 2 வருஷமாக என்ன ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு பார்த்தா 90% ஆஃப் பீப்புள் வந்து ப்ராக்டிஸ்னு ஒரு விஷயத்தை முயற்சிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 100 சாம்பிள்ஸ் வச்சுருக்கேன் நான், அதில் வந்து 90% ஆஃப் பீப்புள் வந்து எதையும் முயற்சிக்கலை. வெறும் பார்த்தாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, கேட்க நல்லா இருந்தது, அதை வந்து சொல்லும் போது தான் வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஆனால் என்ன பயிற்சி செஞ்சீங்கன்னு கேட்டால் நிறைய பேர் செய்யவே இல்லை. அப்போ இங்கே என்ன ப்ராப்ளம்னா, லேர்னிங் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. அதாவது இது 2 விஷயமாக புரிஞ்சுக்கலாம். ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயம் தெரியாது, நீங்கள் கற்றுக்குறீங்க, கற்றுக்கிட்டு முயற்சி செய்கிறீங்க, இல்லை அது வந்து உங்கள் வாழ்க்கையோட தேவைகளுக்கு பயன்படுத்துகிறீங்க. ஆனால் ஈர்ப்பு விதின்றது கற்றுக்கிட்டு அடுத்த செகண்ட் அதை முயற்சிக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கிறதுல நேரத்தை செலவு பண்ணுறீங்க. அதிகப்படியான லேர்னிங் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பின்னாடி இருக்க சயின்ஸை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி செய்யும்போது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இதுக்கு வந்தீங்களோ அதை மறந்துடுறீங்க. இங்கே இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் ஒரு ப்ராக்டிஸ் கூட முயற்சி பண்ணாமல் வெறும் வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு ஒரு சரியான நாளுக்காக வெயிட் பண்ணுறத நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு நிறைய நாலேஜ் இருந்தால் நம்ம வந்து அறிவில் சிறந்தவங்களாக விளங்குவோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்குமே. உண்மையை சொல்லணும்னா இங்கே எந்த ஃபீல்டும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, சயின்ஸ் மட்டும் கிடையாது, எதுக்கு வேணால் போங்க, வெறும் நாலேஜை வச்சுக்கிட்டு இங்கே எந்த பயனும் கிடையாது. அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான நேரத்தையும் நீங்கள் ஒதுக்கணும். இந்த தவறு பல இடத்துல நானும் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சயின்ஸ், ஸ்பேஸ் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நாசா பண்ணுற எல்லா அப்டேட்ஸுமே, அவங்க வெப்சைட்டாக இருக்கட்டும், அவங்க இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்க லைவாக இருக்கட்டும், அப்பப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அங்கே போயிடும், உட்காந்து பார்த்துட்ருப்பேன். நான் கற்றுக்கிறது வந்து என் வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஒரு கியூரியாசிட்டி அவ்வளோதான். அது எப்போ நான் பண்ணலாம் அப்படின்னா, என்னோடய தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கப்புறம். இப்போ நான் புக் வேண்டாம், லேர்னிங் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் கோட் பண்ணுறது என்னவா இருக்கும் தெரியுமா, மில்லியனர்ஸாக இருக்கட்டும், பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும், லைஃப்பில் வந்து ஜெயிச்சவங்களாக இருக்கட்டும், எல்லாம் படிக்க சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் லேர்னிங்கே வேணான்னு சொன்னால் எப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ராசஸில் இருக்கும்போது, இந்த பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது டீடாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எண்ணங்களுக்குள்ளே கழிவை ஏற்படுத்திக்காமல் வெளியே அனுப்பணும்னு சொல்லியிருக்கேன். அது வந்து நீங்கள் சாதாரண புக்கை படித்தாலும் சரி, இல்லை ஈர்ப்பு விதி பற்றி புக்கு படித்தாலும் சரி, நம்ம வாழ்க்கைக்கு இன்னைக்கு அர்த்தம் கொடுக்காத, அதாவது ரிலவெண்ட்டாக விஷயங்களை நீங்கள் எதை கற்றுக்கிட்டாலுமே அது இங்கே குப்பை தான், அது வந்து இங்கே ரிலவெண்ட்டாக இருக்காது. இப்போ என்னோடய சேனல் பார்த்து நிறைய பேர் என் கூட கோச்சிங்கில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அவங்க ஜாயின் பண்ண அடுத்த நாள்லேருந்து என்னோடய சேனல் பார்க்கவே கூடாதுன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய சேனல் கூட ஒரு வகையில் இரிலவெண்ட் தான், அதாவது அர்த்தமற்றது தான். எப்போ தெரியுமா, நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க என் சேனலில், ஒரு 4 வீடியோ 5 வீடியோ பார்த்தாவே எல்லாம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை முயற்சி செய்யாமல், உங்கள் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணாமல் டெய்லியும் நான் வந்து போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எதுவும் மாறப்போகிறது கிடையாது. அதனாலேயே தான் என் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் ரூலே வந்து, அடுத்த 6-8 மந்த்ஸ்க்கு என் சேனல் பார்க்காதீங்க, பார்க்கறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுன்னு சொல்லிடுவேன்.
அப்போ நாலேஜ் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் திரும்ப படித்தாலும் ஒன்று தான், அதை வந்து பர்ஃபெக்ட் பண்ணுறன்ற பேரில் இம்ப்ரவைஸ் பண்ணாலும் ஒன்று தான், இல்லை தன்னுடைய முன்னேற்றத்துக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை படிக்கிறதும் ஒன்று தான். இந்த நாலேஜ் அப்படின்றது அந்த இடத்துல ரிலவெண்ட்டாக இல்லைன்னா உங்கள் கான்ஷியஸ் வந்து உங்களுடைய நோக்கத்துக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ணாது. இப்போ ஒரு கோல் ஒன்று இருக்குது, அதுக்கான தேவை ஒன்று இருக்குது, அதுக்கான லேர்னிங் வேற எங்கேயோ இருக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் படிக்கிற எதுவாக இருந்தாலும் அந்த மூமெண்ட்டில் அது குப்பையாக தான் போகும். ஸோ ஈர்ப்பு விதியை பற்றியும் நீங்கள் கற்றுக்கிறேன்ற பேரில் நிறையா படிக்காதீங்க, நிறையா தெரிஞ்சுக்காதீங்க. எப்போ படிக்கலாம் தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு கோல் ஜெயிச்சிருங்க, ரெண்டு மூணு விஷயத்த நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறமா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், பரவாயில்லையே என் லைஃப்பில் வந்து எல்லாமே எனக்கு ஏற்றபடி நடக்குது, என்னப்படி நடக்குதுன்னு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நேராக இருந்துச்சுன்னா பின்னாடி என்ன இருக்குன்ட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் ஆரம்பக்கட்ட காலத்தில் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்போது, ஒரு வேலை கிடைச்சாகணும், ஒரு வீடு கட்டி ஆகணும், இல்லை ஃபினான்ஷியலி நான் வந்து பெட்டர் ஆகணும், என் பிஸ்னஸ் பெட்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது உட்காந்து சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுறது கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். ஸோ நாலேஜ் அப்படின்றது தேவைக்கு ஏற்றபடி தான் இருக்கணும், அது ஈர்ப்பு விதியிலையும் அப்படி தான். ஒரு வேளை நீங்கள் வந்து என்னோடய சேனலில் ஒரு மூணு நாலு வீடியோஸ் பார்த்துட்டு பேசிக்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 6 to 8 months சேனலை குவிட் பண்ணிவிட்டு, இன்ஃபர்மேஷனை குவிட் பண்ணிட்டு போய் வேலையை பாருங்கள். இதையே பார்த்துட்டு இருக்கிறனால வாழ்க்கை மாறாது. ஸோ ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி தான் வாழ்க்கையில் தான் தேவைகள் நடத்திக்க தெரிஞ்சால் போதும், அதில் நீங்கள் வந்து அறிவாளியாக இருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நன்றி.